ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம எப்படி நம்மளோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது, எப்படி அதை ஃபேஸ் பண்ணி தைரியமாக நம்ம அதை சால்வ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோங்க. நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாங்க. அது ஹஸ்பண்ட் மூலமாக இருக்கலாம், இல்லை மாமியார் வீடு மூலமாக இருக்கலாம், இல்லை வேலையில் இருக்கலாம். இப்படி பல பேருக்கு பல விதத்தில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. பிரச்சனை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாதுன்னே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. பட் இந்த பிரச்சனைகளை எப்படி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நான் சொல்லித்தரேன் போறங்க. சோ முதல் விஷயம், நீங்க என்ன யோசிக்கணும், இந்த பிரச்சனை 5 வருஷத்துக்கு கழிச்சும் நமக்கு இதே மாதிரிதான் இருக்க போதா, நம்ம நிலைமை இதே மாதிரிதான் இருக்க போறோமா, இல்ல இந்த பிரச்சனை இப்படியேதான் இருக்க போதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க கவலைப்படுறதுக்கு உண்மையாவே அது ஒரு பிரச்சனை. சில பேர் வந்து ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ரொம்ப கவலைப்படுவீங்க. குழந்தைங்க விஷயத்துல எடுத்துக்கோங்களேன், உங்க குழந்தை இன்னும் நடக்கல, குழந்தை இன்னும் தவழல, இல்ல குழந்தை சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி நிறைய கவலைகள் நிறைய பேர் கிட்ட இருக்கும். என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா மேடம், இப்படி எல்லாம் சின்ன கவலைகள் நிறைய பேர்கிட்ட இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா, ஐயோ வேலை இப்படியே இருக்கு, எனக்கு இன்னும் வேலை சேஞ்சே ஆக முடியல, என் வாழ்க்கையே இப்படிதான் இருக்குமா, இல்ல நம்மளோட பினான்சியல் சிச்சுவேஷனா இருக்கலாம், இன்னும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமே. இதெல்லாம் வந்து டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து ஈஸியா சால்வ் ஆயிடும். உங்க பிள்ளைங்க வளர்ந்தா சில பிரச்சனைகள் சரியாயிடும், இல்ல வேலை மாறினா சில பிரச்சனைகள் சரியாயிடும், இல்ல வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்தா இந்த பிரச்சனை சரியாயிடும். சோ அடுத்த 5 வருஷம் கழிச்சு கண்டிப்பா இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில இருக்க போறது இல்லை, ஓகேங்களா? சோ அதனால பிரச்சனைகளை நினைச்சு நம்ம ரொம்ப கவலைப்பட தேவையே இல்லைங்க. அடுத்தது டைம். டைம் வந்து எல்லா விஷயத்துக்குமே ஒரு நல்ல மருந்து. காலம், நீங்க இப்ப வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையா நினைக்கிற நிறைய விஷயங்கள் சில நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம ஆயிடும். உதாரணத்துக்கு இப்ப காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம், நம்ம காலேஜ் படிக்கும் போது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டையா இருக்கலாம், படிப்புல ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், அதெல்லாம் இப்ப நினைச்சு பாருங்க சிரிப்பா வரும். சோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, என் வாழ்க்கையில அதை விட நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு நினைக்க தோணும். சோ அப்ப அந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது. இப்ப அதே பிரச்சனை ரொம்ப ரொம்ப சிம்பிளா தெரியுது இல்லையா? அதே மாதிரிதான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பிரச்சனை கூட உங்களுக்கு ரொம்ப சின்ன விஷயமா போயிடும், இல்ல அது தானாவே சரியாயிடும். சோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க. டைம் கொடுத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை தானாவே சரியாயிடும். நாம அந்த பிரச்சனையை உடனே சரி பண்ணணும்னு நினைச்சு உள்ள பூந்து அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆக்குறதை விட கொஞ்சம் அதை ஆற போட்டீங்கன்னா காலம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மருந்தா அமையும். சோ டைம் வந்து எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிடும். சோ நீங்க இப்பதான் பிரச்சனையா இருக்கே அப்படின்னு யோசிக்காம கொஞ்சம் அதை ஆற போட்டு பாருங்க, உங்க பிரச்சனை தானாவே சரியாயிடும். அடுத்தது, அடுத்தவங்களை மன்னிக்க கத்துக்கங்க, அப்போ உங்க பிரச்சனை தானா சரியாயிடும். எஸ், ஏன்னா அடுத்தவங்க பண்ற தப்ப நினைச்சு நினைச்சு நம்ம வருந்திக்கிட்டே இருப்போம். அதுக்கு பதிலா சரிப்போ அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விடுவோம், ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க, இல்ல தெரிஞ்சே பண்ணாங்க, பரவாயில்ல மன்னிச்சிருவோம் அப்படின்னு நீங்க விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய மன நிம்மதியை கொடுக்குங்க. உங்க மாமியாரா இருக்கலாம், இல்ல உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், இல்ல உங்க நெருங்கின ஃப்ரெண்டா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கட்டும், இல்ல ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபா நினைச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்டோ உங்களோட லவ்வரோ யோசிச்சு உங்க மன நிம்மதியை கெடுத்துக்கிறதை விட அவங்களை மன்னிச்சு பாருங்க, உங்களோட மன நிம்மதி உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். சோ தயவு செஞ்சு அடுத்தவங்களை மன்னிக்க கத்துக்கங்க. Forgive others. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினைச்சேங்க. வர பிரச்சனைகளை தைரியமாக ஹேண்டில் பண்ணுங்க, இல்லைனா அதை கொஞ்சம் ஆற போடுங்க, தானா அந்த பிரச்சனை சரியாயிடும். டைம் கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே தானா சரியாயிடும், இல்லை அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான சல்யூஷன் நம்ம கைக்கு கிடைக்கும். ஸோ சில பிரச்சனைகளை ஆற போடுங்க, சில பிரச்சனைகளை கொஞ்சம் டைம் கொடுத்து பாருங்க, தானாவே உங்களுக்கு முடிவெடுக்க முடியும். ஸோ ப்ராப்ளம்ஸை நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. டைம் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற நிலைமை இன்னொரு அடுத்த வருஷமோ இல்லை அடுத்த 6 மாசத்துலயோ கூட உங்க நிலைமை ரொம்ப சரியாகலாம். சோ இப்ப ரொம்ப கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஸோ ஆகிறதை விட கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டு வேற விஷயத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. முக்கியமா லேடிஸ் ஹவுஸ் வைஃப்ஸ், நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஹாபியை கிரியேட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட டவுட்ஸோட கேட்குற கமெண்ட்ஸ்ல நான் சொல்றது இதுதான், உங்களுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து சரியா சப்போர்ட் கிடைக்காம இருக்கலாம், இல்ல குழந்தை இல்லாம இருக்கலாம், ஓவர் வெயிட்டா இருக்கலாம், எல்லாத்துக்குமே நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஹாபியை கிரியேட் பண்ணிக்கோங்க. அது மேல உங்க கவனத்தை செலுத்த ஆரம்பிங்க. அப்போ உங்க பிரச்சனையை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும்ன்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரும்.
ஏன்னா நம்ம பிரச்சனையை கிட்ட வச்சு பார்க்கும்போது, ஒரு கல்லா கூட இருக்கட்டுமே, அந்த கல்லு கிட்ட வச்சு பார்க்கும்போது நம்மளோட பார்வையே அது மறைச்சிடும். அதே கல்லை கொஞ்சம் தூரம் வச்சு பார்த்தீங்கன்னா ச சின்ன கல் தானே அப்படின்ட்டு போயிடும். அந்த மாதிரி பிரச்சனையை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணுன்ற சல்யூஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது என் வாழ்க்கையில் நான் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்க. ஏன்னா நானும் சில சமயம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும், தனியாக குழந்தைங்களை பார்த்துக்கும்போது நம்ம தான் பார்த்துக்கிறோமே அப்படின்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். எப்போ எனக்குன்னு ஒரு ஹாபி கிரியேட் பண்ணி அது மேலே என்னோட கான்சன்ட்ரேஷன் போக ஆரம்பிச்சதோ, மற்ற பிரச்சனைகளெல்லாம் எனக்கு ரொம்ப சின்னதாக தெரிய ஆரம்பிச்சது, அதை ஈஸியாக நான் சால்வ் பண்ணிட்டேன். ஸோ இதே டிப்பை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் வில் ஹீல் எவ்ரி திங். இதை மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பிரச்சனைகளை தாண்டி நம்ம எல்லாருமே ஜெயிக்கலாம். ஆல் தி பெஸ்ட், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.